அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இந்த பதிவில் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் சரிங்களா, சவுத் இந்தியன் கிங்டம் தென்னிந்திய அரசுகளில் இறுதியான பகுதி பாண்டியர்கள் பற்றி சரிங்களா. இது எந்த லெசனில் இருக்குது? 11 வகுப்பு புத்தகத்தில் முதல் வால்யூம் சரிங்களா, ஃபர்ஸ்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் 11 பாடம் சரிங்களா, இறுதியான பாடமாக இருக்குது சரிங்களா. மொத்தம் 11 பாடங்கள் இருக்கும், அதில் கடைசியான பாடங்களாக இது பாண்டியர்கள் பற்றி இருக்கும், சோழர்கள் பற்றி இருக்கும் சரிங்களா, தென்னிந்திய அரசுகள் பற்றி இருக்கும். பழைய 11 புத்தகத்திலையும் இது இருக்குது சரிங்களா. பழைய 11 வகுப்பு புத்தகத்திலேயே இறுதி பாடமாக அந்த மாதிரி வரும், 13, 14 அந்த லெவலில் வரும். பழைய 11 வகுப்பு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் 7th வரும் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் 7th கேட்கப்படுது சரிங்களா, இருக்குது சரிங்களா. பாண்டியர்கள் சோழர்கள் பற்றிலாம் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா 4th யூனிட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. ரைட். இப்போ பாண்டியர்கள் யார், பாண்டியர்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. நம்ம எப்படி பல்லவர்கள் பார்த்தோம், சோழர்கள் பார்த்தோம், இப்போ பாண்டியர்கள் பார்த்தோம். இப்போ பாண்டியர்கள் அப்படின்றவங்க பல்லவர்கள் மாதிரி கிடையாது, சோழர்களும் பாண்டியர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதாவது என்னென்னா, சங்ககாலத்திலிருந்தே பேசப்படுபவர்கள் இருக்கிறவங்க சரிங்களா. பட் பல்லவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்றது நமக்கு கிளியரான ஒரு வியூ கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோழர்கள் சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க, அதற்கு தான் கரிகால சோழன் கட்டிய அணை இன்றளவும் சான்றாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாகவே கிமுலேயே இருந்திருக்கிறாங்க, அதுதான் நம்ம சங்ககாலம் சொல்கிறோம். ஸோ பாண்டியர்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே வாங்க, 3rd century BC to 3rd AD அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னே சரிங்களா, அதுலேருந்து 3 நூற்றாண்டுகளுக்கு, 3rd நூற்றாண்டு சரிங்களா, கிமு 3rd நூற்றாண்டுலேருந்து இங்கிட்டு கிபி 3rd நூற்றாண்டு வரைக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கிறது, கிறிஸ்து பிறந்த ஆண்டை நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்து 1, 2, 3, 4 இன்னைக்கு 2020 நிற்கிறோம், சொல்கிறது புரியுதா. அப்போ அதுக்கு முன்னாடி போகும்போது -1 நூற்றாண்டு, -2 நூற்றாண்டு, -3 நூற்றாண்டு, அதான் அதுலேருந்து கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே இவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவோம், சொல்கிறது புரியுதா. இதுதான் பிசிக்கும் ஏடிக்குமான வித்தியாசம். அது தெரியாமல் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து படிக்க முடியாது சரிங்களா. சில விஷயங்கள், அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கணும்னா அது தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் ஸோ அதுதான் உங்களுடைய காலமாக இருந்திருக்குது. இடையில என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் சங்க காலம்ன்றது இருக்கும், அதற்கு பின்பாக அதில் சோழர்கள் பாண்டியர்கள்லாம் வாழ்ந்து வந்தாங்க, அதற்கான சான்றுகள் இருக்கு. அதற்கு பின்பாக கலவரர்கள் அப்படின்றவங்க வந்தாங்க, அவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. அவர்கள் பற்றின விஷயங்களும் அவர்களுடைய ஆட்சியின் விஷயங்களும் கூட நமக்கு தெரியாது. தமிழக வரலாறுல ஒரு இருண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதுதான் 3rd நூற்றாண்டுலேருந்து 6th நூற்றாண்டு வரைக்கும் அது இருந்திருக்கு, கலவரர்களின் ஆட்சி இருந்திருக்குது சரிங்களா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா, 3rd நூற்றாண்டுலேருந்து 6th நூற்றாண்டு வரைக்கும் யாருடைய ஆட்சி, கலவரர்களின் ஆட்சி இருந்தது. அதை எதிர்த்து அவர்களை வீழ்த்தி வந்தவர் தான் பல்லவ அரசர்கள், பல்லவர்கள் வந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சிம்ம விஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பட்டப்பேரை, அவனி சிம்ஹா என்ற பட்டப்பேரை கொண்டவர் சிம்ம விஷ்ணு. அவர் தான் வந்து எனது கலவரர்களை அழித்து விட்டு அவர் ஒரு ஆட்சியை தொடங்குகிறார் தொண்டை மண்டலத்தில். அதே போலதான் இவர்களும் வருவாங்க, சொல்றது 6th நூற்றாண்டுல தான் சரிங்களா. ஸோ அந்த 3 நூற்றாண்டுகள் அவர்களது காலத்துல இருந்து அதற்கு முன்பாக பாண்டியர்கள் இருந்திருக்கிறாங்க சரிங்களா, சொல்றது புரியுங்களா. நமக்கு அது சிலபஸ்ல கிடையாது, சங்க காலம் சிலபஸ்ல கிடையாது. நம்ம அதற்கு பின்பாகத்தான் நம்ம பார்க்கிறோம், கலவரர்களின் ஆட்சிக்கு பின்பாக தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இவர்கள் யார், பாண்டியர்கள் மூவேந்தர்களில் ஒருவர், அதை ஒத்துக்க முடியுமா? நமக்கு தெரியும் இல்லையா, சின்ன வயசுல இருந்து சிறு வயதுல இருந்தே நமக்கு சொல்லப்பட்டது என்ன, சேர சோழ பாண்டியர்கள், சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அது மாதிரி தான் மூவேந்தர்கள் இவர்களும் ஒருத்தர் சேராயிட்டு. அடுத்து இவர்களுடைய தலைமையிடமாக போர்ட் சிட்டியாக எது செயல்படுது அப்படின்னா, கொர்க்கை சரிங்களா. கொர்க்கை தான் இவர்களுக்கு என்ன நடந்திருக்குது, ஃபேமஸ் ஃபார் பேர்ல் ஃபிஷரிஸ் முத்து குளித்தலுக்கு தூத்துக்குடி நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான் கொர்க்கை முத்து குளித்தலுக்கு ஏற்ற இடமாக இருந்தது. அதுதான் உலக அளவில் பாண்டியர்களுடைய முத்துக்கு, இந்த கொர்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துகளுக்கு அவ்வளவு விலைகள் கொடுக்கப்பட்டது, ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பேர்ல் ஃபிஷரிக்கு ஃபேமஸ். அதே மாதிரி பாண்டியர்களுடைய முன்னாள் அரசவை அங்கே தான் இருந்தது, கேபிட்டல் இருந்தது அங்கே தான். அதே போல் அதுதான் போர்ட்டாகவும் இருந்திருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது லேட்டர் கேபிட்டல் தான் மதுரை சரிங்களா. மதுரை அப்படின்றது லேட்டர் கேபிட்டலாக வந்திருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அரௌண்ட் மதுரை என்ன சொல்லுது அப்படின்னா, மதுரையை சுற்றி கண்டெடுக்கப்பட்ட இப்போ கூட ஒரு கல்வெட்டு எடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ கூட சமீபத்தில் கூட கிமு 1ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு கல்வெட்டை இப்போ சமீபத்தில் மதுரையில் எடுத்துருக்குறாங்க. கீழடி, கீழடி இருக்குது, கீழடி தெரியும் உங்களுக்கு சரிங்களா. அதாவது மனித இனம், அதாவது இவங்க சொல்கிற சிந்து சமணி நாகரிகத்தெல்லாம் அரைஞ்சிருச்சு கன்னத்திலே, அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்னது கீழடி நாகரிகம் ரொம்ப தொன்மையானதாக நிரூபிக்கப்படும். கூடிய விரைவில் தமிழர்கள் தான் என்னது இந்த உலகத்தினுடைய ஆதிக்குடிகள் அப்படின்றது தமிழர்கள் தான் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நல்லா ப்ரூஃப் பண்ணப்படும். என்ன அதற்கான இடங்கள், அதற்கான அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கொரோனா இஷ்யூன்றதுனால எல்லாமே டவுன் சரிங்களா, எல்லாமே இதாச்சு வரணும் இல்லை சரிங்களா. ஸோ அது நம்ம பார்ப்போம். அது போல என்னன்னா, இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் கிடைக்கிறதுல மதுரை என்னவாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மாதிரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாதிரை அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க, மாதிரை சரிங்களா அப்படி எழுதியிருக்கிறாங்க. தமிழ் கிளாசிக்ஸ், அதாவது தமிழ் கிளாசிக்ஸ் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய பழம்பெரிய அந்த லிட்ரேச்சர்ஸ் சரிங்களா, இலக்கணங்கள், இலக்கியங்கள், இதில் உள்ள இதே மாதிரி நாடகங்கள், இதில் எல்லாத்துலேயுமே என்னன்னா கூடல் அப்படின்ற வார்த்தை மதுரையை குறிக்கிறது, கூடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கூடல் ஆல்சோ மென்ஷன் இன் இன்ஸ்கிரிப்ஷன் அட்டு புலிமான் கொம்பை, புலிமான் கொம்பை அப்படின்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் கூட இந்த கூடல் அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. கூடல் மாநகர் அப்படின்றது கூடலூர், கூடல் நகர் எல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா. கூடல் நகர், கூடல் அழகர் பெருமாள் கோயில், கூடல் அழகர், இந்த மாதிரி கூடல் 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 அப்படின்னு சொல்லியே மதுரைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு சரிங்களா. ஏன்னா நான் தானே சொல்ல முடியும், நான் மதுரையில் தானே பிறந்திருக்கிறேன், நான் நிறைய சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ கூடல் அப்படின்னா அனைவரும் கூடி வாழக்கூடிய, கூடக்கூடிய இடங்கள், கூடி வாழக்கூடிய இடங்களாக இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தாட்டுமே இருக்குது இன்றளவும் பேசக்கூடியது. அதே போல் தமிழ் சங்கம் கூடியதும் இங்கே தான் கூடி, அந்த அந்த கூடல் 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 நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இணைக்கிறது. பல பல விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு பல விஷயங்களை இணைத்து தான் இந்த கூடல் அப்படின்ற பெயர் வருகிறது. இன்றுமே இன்றளவுமே கூடல் நகர்ன்னு இருக்கு, கூடல் நகர் பெருமாள் கோயில்னே இருக்குது சரிங்களா, கூடல் புதூர்னு இருக்குது சரிங்களா. நிறைய இடங்கள்ல கூடல் 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 அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்க முடியும் மதுரையில சரிங்களா. ஸோ அதே போல பட்டினப்பாளை மற்றும் மதுரை காஞ்சி, பட்டினப்பாளை சரிங்களா மற்றும் மதுரை காஞ்சி இந்த இரண்டு இலக்கியங்களையுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கூடல் அப்படின்ற வார்த்தை அங்கேயுமே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடல் மாநகர், கூடல் நகரம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லா இலக்கியங்கள்லையுமே மதுரையை பத்தி வரும்போது அது எல்லாமே வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ அதற்கான சோர்சஸ் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டதற்கான சோர்சஸ் எப்படிலாம் இருக்கு. நான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சோர்சஸ், அவங்கள பத்தின விஷயங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா. சொல்றது பார்த்தீங்க, இப்போ நீங்கள் அப்துல் கலாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பின்னாளில் உள்ள தலைமுறைகள் எப்படி தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியும் நம்மளோடய வாழ்ந்தவர் ஐயா, ஐயாவை பற்றி நமக்கு தெரியும். இப்போ பின்னாளில் நமக்கு அடுத்த சமூகம் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது, அவர் எழுதிய புத்தகங்கள் சரிங்களா, விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதாவது அக்னி சிறகுகள் சரிங்களா, அந்த மாதிரி மிஷன் 2020 இந்த மாதிரி புத்தகங்களை படித்து தான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி படித்தாலே போதும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. மற்றபடி அவர் சயின்ஸில் பண்ணது, டிஆர்டிஓவில் பண்ணது, இதெல்லாம் என்னது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது, எல்லாமே இனிமேல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் படிச்சிடும். அதே போல தான் பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பண்ண முடியும், இப்படி தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதே மாதிரி அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கணம், இலக்கியங்கள் சரிங்களா, நாடகங்கள், எழுதப்பட்ட நாடகங்கள் சரிங்களா, கல்வெட்டுகள், கோயில் கொடைகள் சரிங்களா, கோயிலுக்கு கொடுத்த கொடைகள், அதே போல் பெயர் காரணங்கள் கொண்ட ஊர்கள் சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய செப்பு பட்டயங்கள், இதை வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரினாலே இதுதான் சரிங்களா. என்னடா லாஸ்ட்ல எல்லாமே இல்லை, இடையிலிடையில் நம்ம சொல்லிட்டு தான் வந்துருக்கோம், அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அது போல தான், அது போக ரொம்ப குறிப்பாக இவர்கள் இந்த டிராவலர்ஸ் சரிங்களா, அந்த காலங்களில் இங்கே பயணித்தவர்கள், அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அதாவது வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமானவர்கள். இந்த ஒரு நாட்டுக்கு பயணப்பட்டு போய் அந்த நாட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதை பற்றி எழுதி வைக்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம், பட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. பக்கத்தில் வேற ஒருத்தர், நான் இங்கே போனேன், நான் வந்து இதெல்லாம் பார்த்தேன், மகாபலிபுரத்தில் இப்படிலாம் சிற்பங்கள் இருந்துச்சு, அதுலேயுமே இந்த சிற்பம் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலானது, அந்த ஒரே கல்லில் அந்த யானையை செதுக்கியிருக்காங்க, ஒரே கல்லில் ரதங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து என்னென்னா இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே சமூக வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் அங்கே 500 சொல்லிட்டான் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ என்ன வருது, அதே போல தான் இவர்கள் இருக்காங்க. சோசியோ எக்கனாமிக்கும் இருக்குது, சாதாரண ஒரு விஷயம்தான், இந்த ஹேண்ட்பேக் 500 வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே காஸ்ட் ஆஃப் எக்கனாமின்ற நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
ஒரு இட்லி 10 ரூபா சொல்றாம்பா, காஸ்ட் ஆஃப் எக்கனாமியை புரிஞ்சுக்க முடியுது. அதே போலதான் இவர்களும் அங்க வந்து நெல் வந்து இப்படி கொடுத்தாங்க, பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, நான் இந்த பொருளை கொடுத்து இந்த பொருளை மாத்தி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ஸோ அவர்கள் தங்க நாணயங்களை மாற்றி தங்க நாணயங்களை தான் எனக்கு மாற்றா கொடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய எவ்வளவு தூரம் அந்த எக்கனாமிக் பாலிசி எக்கனாமிக் கண்டிஷன்ஸை நம்மளால உணர முடியுது பாருங்க, சொல்றது புரியுதுங்களா. அதே போல இந்த சோசியல் இஷ்யூஸ், சோசியல் சம்பந்தமா அங்க இந்த கல்யாணத்துக்கு போனேன் அவங்க இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி திருமணங்கள் பத்தி சொல்லும்போது அவங்களுடைய சோசியல் லைஃபையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஸோ அதுவும் ரொம்ப இது கேட்கக்கூடிய கேள்விகள் தான். மார்க்கோ போலோ எப்போ வந்தாரு அப்படின்லாம் கேட்பாங்க. ஈவன் பட்டுடா எந்த நாட்டு பயணி சரிங்களா, பர்போசா எந்த நாட்டு பயணி, டொமிங்கோ பயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர், யாருடைய காலத்தில் வந்தவர், ஃபாகியான் யாருடைய காலத்தில் வந்தவர், அதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ பாண்டியர்கள் சொல்லிட்டேன், 3rd century, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு 3rd century மைனஸ் அதாவது கிறிஸ்து பிறப்ப வச்சுக்கிட்டு நீங்க 300 ஆண்டுகள் பின்னாடி போனோம். 3rd century இப்படி 1, 2, 3 சரிங்களா, சொல்றது புரியுதா. ஸோ அதுல பின்னாடி வந்தவங்கன்னா யாரும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரில் வந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னாடி போகும்போது யார் அதிக நாட்கள் வந்தாங்கன்னா 3rd century சேர்ந்தவர்கள், சொல்றது புரியுதா. அப்போ 1rd century சேர்ந்தவர்கள் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் சரிங்களா. ஏன்னா ஜீரோல இருந்து நம்ம பின்னாடி போறோம், மைனஸ்ல போறோம். அதே போல இங்கிட்டுன்னா யார் பின்னாடி வந்திருப்பாங்க, 3rd century வந்தவங்க தான் பின்னாடி வந்திருப்பாங்க. ஸோ அதான் இவர் கலைவர்கள் பின்னாடி வந்தவர்கள், அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. திருப்பி அவர்கள்டிருந்து ஆட்சியை வாங்குபவர்கள் ரெண்டு பேரு, ஒன்னு சிம்ம விஷ்ணு அவர்கள் வாங்குறாரு, அதுக்கப்புறம் பாண்டியர்கள்ல கடுங்கோன் அப்படின்றவர் வாங்குவார் சரிங்களா, கடுங்கோன் அப்படின்றவர் வாங்குவார். ஸோ புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஆனா சோழர்கள் வந்து வாங்க மாட்டாங்க. சோழர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவர்களை பாண்டியர் பல்லவர்களை அடித்து அப்பிரசித பல்லவனை வென்று சோழர்கள் வருவாங்க 9rd century சரிங்களா. ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேரு தான் கலைவரர்கள் அடிக்கிறவங்க, சோழர்கள் கலைவரர்களை தொடமாட்டார்கள் சரியா. போயிட்டுவாங்க. மெகாலித்திக் பரியல்ஸ், அதாவது பெருங்கற்காலத்துல அவர்கள் புதை படிவங்கள் சரிங்களா, புதை மனிதர்களை புதைச்சிருப்பாங்க இல்லையா, அது கிடைக்குது. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்குது, தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிறது. இன்றளவுமே திருமலை நாயக்கர் மகால் நீங்க இப்ப அனுமதிச்சாங்க அப்படின்னா, திருமலை நாயக்கர் மகால் போனீங்கன்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்ல நிறைய கல்வெட்டுகள் மதுரையில் கிடைக்கப்பட்டது எல்லாமே அங்கதான் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் போயம்ஸ், அப்ப எழுதக்கூடிய போயம்ஸ் இதெல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ டிராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கோ போலோ அண்ட் இபன் பட்டுடா. மார்க்கோ போலோ ஃப்ரம் வெனிஸ் இட்டாலி, இவன் பட்டுட்டா வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்தவன் சரிங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க, அவருடைய டிராவல் நோட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்டாப்லிஷ் சூப்பர் மிஸ் இன் எண்ட் ஆஃப் 6th AD, அதாவது கிறிஸ்து பிறப்பது பண்ண 6rd century சொன்னார்ல, அந்த நூற்றாண்டு வரைக்கும் கலைவர்களுடைய ஆட்சி இருக்கும். அதற்கு பின்பாக 6rd century தான் என்னது இவர்களுடைய ஆட்சி வருது, இவர்கள் அதை புதுப்பிக்கிறார்கள் அதைத்தான் சொல்றாங்க. எஸ்டாப்லிஷ் சூப்பர் மிஸ் சரிங்களா. மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர்ன்றது தெரிஞ்சுக்கணும், இதுவும் ஒரு சோர்ஸ் தான். மணிமேகலை எழுதிய சீல்தலை சாத்தனார் சரிங்களா, அவருமே இங்க மதுரை பூர்வீகமாக கொண்டவர் தான். மதுரையில நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா, நிறைய பேர் இங்க பிறந்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாண்டிய ரிவைவல் சரிங்களா, பாண்டியர்களுடைய மீட்சி சரிங்களா, மீட்சி அடைந்து வருகிறது வந்து 600 to 920 சொல்றாங்க சரிங்களா, சொல்றது புரியுதா. ஏன்னா இதுக்கப்புறம் சோழர்கள் வந்துருவாங்க சரிங்களா, பல்லவர்களையும் வென்று இவர்களை பல்லவர்கள் வென்றுவார்கள், பாண்டியர்களை பல்லவர்கள் வென்றுவாங்க, பல்லவர்களை ஒட்டு மொத்தமாக. ஏன்னா இப்ப பாண்டியாவும் அவனுக்குள்ள போயிருச்சு இல்லையா, ஒரு நாடு இருக்கு பல்லவர் நாடு இருக்கு, அப்பிரசித பல்லவன் அவர்களை வெல்கிறான், வென்று வந்த உடனே அப்பிரசித பல்லவனே அடிச்சுறாங்க, அடிச்ச உடனே என்னது டோட்டல் டெரிட்டரி கம்ஸ் அண்டர் சோழாஸ் சரிங்களா, அதான் நம்ம சொல்றோம். ஸோ ஹில் ட்ரைப்ஸ் தலைவர்கள்ன்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மலை மக்கள் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மலைவாழிட மக்களா இருக்கிறாங்க, அவர்கள் வர்றாங்க. தே ஆர் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படிதான் நமக்கு தெரிய வருது. அதாவது அவர்கள் பௌத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் ஒரு சேர பாதிப்பாதி அப்படி கடைபிடித்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம எப்படி சைவம் மைனமும் சொல்றோமோ அது போல அவர்கள் பௌத்தமும் ஜைனத்தையும் கடைபிடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடுங்கோன் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கடுங்கோன் தான் முதல் முதல்ல பாண்டிய ஏரியாஸ ரெக்கவர் பண்ணியிருக்கிறாரு, கலைவர்களை அழித்து ஒழித்து பாண்டியர்களுடைய ஏரியாவை ரெக்கவர் பண்ணது ரெக்கவர்ட் பாண்டியா டெரிட்டரி ஃப்ரம் கலவராஸ். அதுக்கப்புறம் வந்தவர் சேந்தன், கான்க்வெஸ்ட் ஆஃப் சேராஸ், அதனால அவருக்கு டைட்டில் வானவன். என்னது சேந்தன் அப்படின்றவரு சேரர்களை வெற்றி கொள்கிறார், அதனால அவருக்கு பேர் என்னது
வானவன் அப்படின்ற பெயர் அவருக்கு வருது. அடுத்து அரிகேசரி மாறவர்மன், சரிங்களா, அதுக்கு அடுத்து அரிகேசரி மாறவர்மன் 50 ஆண்டு ஆட்சி இருக்கிறார். இவரைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இவரை கூன் பாண்டியன் என்று அழைக்கிறார்கள். கூன் பாண்டியனா இவர் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. பட் கூன் பாண்டியனை பத்தி நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அரிகேசரி மாறவர்மனை பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்றாங்க, இவர் தான் கூன் பாண்டியனாக இருந்திருக்க வேண்டும். ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இவரு பெர்சிக்யூட்டர் ஆஃப் ஜெயின்ஸ், ஜெயின மதத்தை பின்பற்றுபவர்கள், சமண மதத்தை, சாரி ஜெயினம் ஜெயினம்ன்ற, சாரி மன்னிச்சுங்க, சமண மதம், சரிங்களா, சமண மதத்தை பின்பற்றியவர்களை கழுவில் ஏற்றி கொன்றவர் யாரு, இவர் தான், சரிங்களா. அரிகேசரி மாறவர்மன் என்று அழைக்கப்படக்கூடிய கூன் பாண்டியனாக கருதப்படக்கூடிய நபர் இவர் தான், சரிங்களா. ஸோ இவர் கான்டெம்பரரி ஆஃப் மகேந்திரவர்மன் 1 அண்டு நரசிம்மவர்மன் 1. இவர் ஏன் வந்து, அதாவது ஈக்குவல், அதாவது பல்லவர்கள் காலத்துல மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ரெண்டு பேர் அப்பாவும் மகனும் ஆட்சி செய்து, ஏன்னா சிம்மவர்மனுக்கு அப்புறம் மகேந்திரவர்மன் தெரியும், அதுக்கடுத்து நரசிம்மவர்மன் தெரியும், அவர்கள் இருந்த காலத்திலே இவரும் இருந்திருக்கிறார். சமகாலத்தவர்கள் நம்ம சொல்றோம், கான்டெம்பரரினா ஒன்னும் பெரிய வார்த்தை கிடையாது, தெரிஞ்சுக்கலாம், சமகாலத்தவர்கள், சரிங்களா. அடுத்து இவர் ஏன் இந்த ஜைனர்களை சமணர்களை கொள்றாரு அப்படின்னா, திருஞான சம்பந்தர் என்பவர் இவரும் சமண மதத்தை சார்ந்தவர் தான். யார், திருஞான சம்பந்தர் இல்லை, திருஞான சம்பந்தர் ஒரு சைவர், சரிங்களா, சிவனை வழிபடக்கூடிய, சிவனுக்காகவே சிவனையே போற்றி வாழக்கூடிய, சிவனை பற்றி பதிகங்கள் எழுதக்கூடிய நபர், சரிங்களா, திருமறைகள்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார், சரிங்களா. இந்த திருஞான சம்பந்தர் இவரை, யார், அரிகேசரி மாறவர்மனை என்று அழைக்கப்படக்கூடிய கூன்பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர், சரிங்களா, சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் தான் யாரு, இந்த திருஞான சம்பந்தர். அதே போலதான் முதலாம் மகேந்திரவர்மனை பௌத்த சமண மதத்துல, சாரி பௌத்த மதத்திலிருந்து அப்பர் திருநாவுக்கரசர் அப்படின்ற அப்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் என்ன பண்றாரு, சைவ மதத்துக்கு மாற்றுவார். அதே போலதான் இங்கே, ஸோ அப்ப சாரி ஒரே காலத்துல தான் இவர்கள் எல்லாருமே செயல்பட்டிருக்காங்க, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், சரிங்களா. சைவ மதத்துக்கு மாறிய பின்புதான் அரிகேசரி மாறவர்மன் என்ன பண்றாரு, சமண மதத்தை சேர்ந்தவர்களை கழிவில் ஏற்றி கொள்கிறார், சரிங்களா. அடுத்து ஜதில பராந்தக நெடுஞ்சடையன், சரிங்களா, கால்டஸ் வரகுணா 1, ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் கால்டஸ் வரகுணா 1, வரகுணா 1 என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் வேள்விக்குடி செப்பேடுகளை அழைத்தவர், சரிங்களா. வேள்விக்குடி ஏடுகள் வந்து யாரால் வழங்கப்பட்டதுன்னா, ஹி வாஸ் த டோனர் ஆஃப் வேள்விக்குடி செப்பேடுகள், சரிங்களா. கிரேட்டஸ்ட் ஆஃப் இஸ் டைனாசிட்டி, ரொம்பவும் சிறந்த, அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ள 600-920 சோழர்கள் வருவதற்குள்ளாக காலத்துல மிகவும் சிறந்த அரசர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ரொம்ப முக்கியம், ஜடால பரிந்தக நெடுஞ்சலையன் நெடுஞ்சடையான், சரிங்களா. சக்சஸ்ஃபுல்லி ஹேண்டில் பல்லவாஸ் அண்டு சேராஸ், பல்லவர்களை ஒரு சைடும் சேரர்களை ஒரு சைடும், ஒரு சேர என்ன பண்ணியிருக்கிறாரு, ரெண்டு பேரையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அவர்களை டிஃபீட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு, சரிங்களா. பில்ட் செவரல் சிவா அண்ட் விஷ்ணு டெம்பிள்ஸ், நிறைய சிவன் மற்றும் விஷ்ணு ஆலயங்களை கட்டியிருக்கிறார், சரிங்களா. இவர் என்னதான் சைவர்களாக இருந்தாலும் விஷ்ணுவுக்கும் கோயில் கட்டியிருக்கிறார்கள், சரிங்களா, வைணவ மதத்திற்கும் கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். அடுத்து ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா, டிஃபீட்டட் பை பல்லவ நந்திவர்மன் 3, அதுதான் என்னன்னா பேட்டில் அங்கே பார்த்துருப்போம், மூன்றாம் நந்திவர்மன் பல்லவர்கள் பார்க்கும் போதே பார்த்துருப்போம், அதுக்கடுத்து சோழர் பார்த்துட்டு அதனால மறந்துருப்பீங்க, பல்லவர்கள் எடுத்து பார்க்கும்போது பாருங்க. மூன்றாம் நந்திவர்மன் என்பவர் தெல்லேறு எரிந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா, பேட்டில் ஆஃப் தெல்லாறு தெல்லேறு அப்படின்ற போர்ல இவரை வெற்றி கொண்டிருப்பார். யார், ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபன, பாண்டியர்களான ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபன, சரிங்களா, ஒரே பேர் தான் ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபர், சரிங்களா, அவர் பேரு, அவரை வெற்றி கொள்கிறார்கள், சரிங்களா. ஹி ஓன், நந்திவர்மன் வந்து என்ன பண்ணிருக்கிறார், அதுதான் நந்தி கலம்பகமா வந்திருக்குது, நந்தி கலம்பகத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க, பேட்டில் ஆஃப் தெல்லேரு பத்தி பேசியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து இரண்டாம் மரகுணர், டிஃபீட்டட் பை அபரஜித பல்லவா, இவன் தான் அபரஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் இரண்டாம் மரகுணன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வராங்க, சரிங்களா, எந்த போர்ல அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஸ்ரீபுரம்பியம், ஸ்ரீபுரம்பியம் அப்படின்ற போர்ல இரண்டாம் மரகுணனை அபரஜித பல்லவன், இருக்கிறதே பல்லவ அரசிலே கடைசி மன்னன் அபரஜித பல்லவன் தான், அவன் அடிச்சிடறான். அடிச்ச உடனே டெரிட்டரிஸ் மேக்சிமம் உங்களுக்கு இல்லை பெருமா, அதற்கடுத்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ராஜசிம்மன் 2 ஒருத்தர பாண்டிய மன்னன் ஆக்கியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹிஸ்டரியில யாருமே முட்டு முழுதுமாக அழிந்து விடுவது இல்லை,
சரிங்களா? அப்படி அறிஞ்சா நானே சொல்லிடுவேன், அபரிஜித பல்லவன்னா பல்லவ அரசிலேயே கடைசி, அவ்வளவுதான், பல்லவ அரசே முடிந்தது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா இங்க எதுவும் முடியல. அதுக்கடுத்து வர லாஸ்ட் ரூலர் யாருன்னா ராஜசி மாட்டோம். ஒரு சின்ன ஏரியா மட்டும் அவங்கள கொடுத்துருவாங்க, என்னதான் அதாவது ராஜ பரம்பரை அப்படின்ற வழியில வர்றதுனால ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருவாங்க. அதுலேயும் அவர்கள் என்னது அதுக்கு அடுத்த வாரிசு இல்லாமலையோ இல்லை கொல்லப்பட்டோ இறந்து விடுகிறார்கள், அப்படித்தான் வந்து இறந்து போறாங்க. பட் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அபரஜித பல்லவனை வென்று எடுத்துருவாங்க சோழர்கள், சரிங்களா? அதற்கடுத்து எல்லா டைனாசிட்டியும் பல்லவ டைனாசிட்டி, இவர்கள் பிடித்த பாண்டிய டைனாசிட்டி, இதெல்லாம் இவங்களுக்கு கீழே வந்துடும். யாருக்கு கீழே வந்துடும்? ஆதித்யா ஒன், ஆதித்யா ஒன்று தான் என்ன பண்ணுவார், அபரஜித பல்லவனை வந்து வென்றெடுப்பார், சரிங்களா? அப்போ அவங்களுக்கு கீழே வந்துடும். அதே டைமில் சின்ன ஏரியாவில் ராஜசிம்மன் டூ அப்படின்றவர் ஆட்சி செய்துட்டு வருகிறார். அவருக்கு பின்னாடி சோழர்களுக்கு, அதே மாதிரி அங்கே அவருக்கு பின்னாடி சோழர்களாக பராந்தக ஒன்றுன்னு வர்றார்ல, பராந்தக சோழன், சரிங்களா? பொன்வெய்ந்த தேவன், சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்குறை வீந்தவன் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, அவர் வராது. அவருக்கு இவருக்கு சண்டை, அதில் இவர் டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரி ஒன்றே ஓடுறாரு 1920, சரிங்களா? எங்கேயோ ஓடி போகிறார். அவ்வளோதான். இதுக்கடுத்து ராஜான்றதே கிடையாது பாண்டியர்களில். இதோட பாண்டிய பேரரசு, பாண்டிய அரசு முடிகிறது, சரிங்களா? இப்போ பராந்த ஒன்று லாஸ்ட் முடிச்சு வைக்கிறாரு. இங்கே நீங்கள் இதை பார்க்கணும், அபரிஜித பல்லவனை முடிச்சுட்டாங்க, சரிங்களா? அது வந்து வேற, அதோட உங்களுக்கு சோழ டைனாஸ்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பராந்தக ஒன், சிறிய அரசாங்க ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராஜசிம்மன் டூ, அவரை வந்து என்ன பண்றாங்க, சாரி, அவரை வந்து என்ன பண்றாங்க, அழித்துட்டு 1920 அவரை ஓட விட்டுறாங்க. அவ்வளவுதான். இப்ப பல்லவர்கள் பாண்டியர்கள் இவர்கள் இருவர் ஏரியாவும் யார்ட்ட இருக்கு, முட்டுமுழிவாக சோழர்கள்ட்ட இருக்கு, சரிங்களா? ஆனாலும் இவர்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க, சொல்றது புரியுதா? ஆனாலும் இவர்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க, நேரம் பார்த்து கொண்டு இருப்பார்கள், சரிங்களா? சொல்றது புரியுதா? பல்லவர்களுக்கு அப்புறம் அபரிஜித பல்லவனோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா சார், ஆமா முடிஞ்சிருச்சு. ஆனா அவருடைய பேரனோ பெற்ற யாரோ இருப்பாங்க, ஆனா என்னது ரிவைவ் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ரிவைவ் பண்ண முடியாதுன்னா என்னது, இந்த பப்ஜியில ரிவைவ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்ல. ரிவைவ் பண்றதுன்னா என்னது, அது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். என்னன்னா ஒரு அரசை திருப்பி அடிச்சு என்னது தங்களுடைய இடங்களை பிடித்து கொள்வது, சரிங்களா? பட் அப்படி பல்லவர்கள்ல யாருமே இல்லை. ஆனா இங்க வந்து ராஜசிம்மா டூக்கு அப்புறமே இவர் ஓடிதானே போகிறார். இவருக்கு அடுத்தும் வாரிசுகள் வந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்து கடைசி இங்க பாருங்க, 1190-310 திருப்பி ரைஸ் ஆகிறாங்க பாண்டியர்கள். சொல்றது புரியுதா? திருப்பி பாண்டியர்கள் ரைஸ் ஆகிறாங்க, அதை தான் சொல்றாங்க, சரிங்களா? சில பேர் வந்து இருப்பாங்க, சொல்றது புரியுதா? அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, இன்று எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஜனநாயக நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, சரிங்களா? ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, இன்னொரு கட்சி எதிர்கட்சியா இருக்கு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கட்சி என்ன அப்படியே முடிஞ்சிச்சா, அவ்வளவுதானா? அதுக்கடுத்து யாருமே அந்த கட்சியில் இல்லையா, எல்லாருமே இந்த கட்சிக்கு வந்துட்டாங்களா, கிடையாதுல்ல? அந்த கட்சியிலயும் 1 கோடி பேர் இருக்கா, இந்த கட்சியிலயும் 1 கோடி பேர் இருக்கா, மீதி மக்கள் வந்து ஒரு 6 கோடி பேர் நம்ம இருக்கிறோம்னு வச்சிங்கன்னா, நம்ம 6 கோடி பேர்ல ஓட்டுரிமை பெற்றவர்கள் கம்மி தான். இந்த ஓட்டுரிமை பெற்றவர்கள் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறோம். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? அப்ப ஒரு அதே போலதான் ஒரு மன்னராட்சியுமே அப்படிதான். ஒரு மன்னர் வந்துட்டார் அப்படின்னா இன்னொரு மன்னரும் இருப்பாரு, அவரு எங்கேயோ இருப்பாரு, சரிங்களா? அவர் வந்து எப்படியாவது இருப்பாங்க, திருப்பி அவங்கள வந்து அடிப்பாங்க, அந்த டயத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க போல. கடைசி 1190, சரிங்களா, சோழர்களுடைய வீழ்ச்சி காரணமாக, சோழர்களுடைய வீழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அடிக்க வர்றாங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆஃப் பாண்டியாஸ் அகைன் 1190 வந்து 1310, சரிங்களா? ஏன்னா 310 தான் மாலிக் கஃபூர் வந்துருவார்ல, அலாவுதீன் கல்ஜியினுடைய தளபதி மாலிக் கஃபூர் வந்துருவார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரைட்? அப்ப சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். அந்த நேரங்களில் தான் முதலாம் குலோத்துங்கன் வந்துடுறார். எங்க சோழ சாளுக்கிய பேரரசை நிறுவுகிற, சோழ சாளுக்கிய ஜாயிண்ட்ல வர்றவர் தான் யாரு, முதலாம் குலோத்துங்கன், தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? அவர் எப்படி வந்தார் அதெல்லாம் டீட்டெயில்டா திருப்பி நான் சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குலோத்துங்கன் ஒன், த பிகஸ்ட் ஆஃப் குலோத்துங்கா ஒன், யாரு, சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் முதலாம் குலோத்துங்கனுக்கு கீழ் தன்னுடைய ஆட்சியை தொடங்குகிறார், அதான் பிகஸ்ட். அதாவது என்னது, முதலாம் குலோத்துங்கனுக்கு கீழே தன்னுடைய ஆட்சியை நடத்த போகிறார், அவர்கிட்ட அனுமதி வாங்கி பாண்டிய பேரரசை புதுப்பிக்கிறார், சரிங்களா? முதல் இப்படித்தான் புதுப்பிக்கிறார், எனக்கு வந்து நான் பாண்டிய அரசை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சரி, ரைட், ஓகே. 1190 அதற்கு கைமாறாக ஏதாவது செய்யணும்ல, ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஒரு அரசராகவே ஒரு இடத்துக்கு அறிவிச்சிட்டார் அப்படின்னா, முதலாம் குலோத்துங்கன் அறிவிக்கிறார் அப்படின்னா, அவர் கரிமாசன்ல அப்ப குரோனேஷன் அன்னைக்கு
குரோனேஷனா பதவி ஏற்பு விழா அன்று ஹி கன்வெர்ட்டட் சரிங்களா பதவி ஏற்பு விழா அன்று சுந்தர சோழபுரம் என்ற ஊரை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று கூறி பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கிறார் சொல்றது புரியுதா சுந்தர சோழபுரம் என்ற ஊரை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலமாக மாற்றி பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கிறார் ஹி டொனேட்டட் டு பிராமின்ஸ் சுந்தர சோழபுரம் சேஞ்ச் டு சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு கொடுக்குறார் இதற்காக சரிங்களா ஒரு கொடையாக கொடுக்குறார் அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆஃப் சோழாஸ் பாண்டியா பிகேம் லீடிங் இன் 13th செஞ்சுரி 13th நூற்றாண்டுல சோழருடைய வீழ்ச்சிக்கு பிறகு வீழ்ச்சி காரணமே இவங்க தான் 1279 இவர்கள் தான் அழித்து ஒழிக்கிறார்கள் அதுக்கு பின்பாக பாண்டியர்கள்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்களுடைய கேபிட்டலா மதுரை இருக்கு தெரியும் காயல் பட்டினம் அப்படின்றதுதான் போர்ட் காயல் பட்டினம் தான் என்னது அவருடைய போர்ட் அது மார்க்கோ போல அந்த காயலுக்கு 2 முறை வந்திருக்கிறார் 1288 1293 வந்திருக்கிறார் 1288-1293 இந்த 2 ஆண்டுகள்ல வந்திருக்கிறார் அதுக்கடுத்து சடையவர்மன் சுந்தரவாண்டியன் ஹி வாஸ் அ கிரேட் ரூலர் இந்த காலகட்டங்கள்ல ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் சரிங்களா பாண்டியா ரீச் ரிட்ஸ் ஜெனித் அதாவது பாண்டிய பேரரசு அதன் உச்சபட்ச நிலையை அடைந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் உச்ச நிலையை அடைந்தது உச்ச புகழை எட்டியது அப்படின்னு வச்சுக்கலாம் இவரது காலத்துல கான்கவர்டு சேரா ரூலர் சீஃப் ஆஃப் மலநாடு அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ட்ரிபியூட் ஃப்ரம் ஹிம் என்னது சேர அரசனான மலை நாட்டினுடைய தலைவனை சேர அரசர் மலை நாட்டினுடைய தலைவர் அவரை வென்று அவரிடம் இருந்து கப்பம் வாங்கி இருக்கிறார் சரிங்களா எக்ஸ்ட்ராக்டட் ட்ரிபியூட் ஃப்ரம் ஹிம் அதுக்கடுத்து பேட்டில் ஆஃப் கண்ணனூர் அப்படின்ற போர்ல கண்ணனூர் போர்ல இந்த போஜா கிங் ஆஃப் மால்வா மாலவ அரசர் போஜா கிங் வீர சோமேஸ்வரா இவருக்கு சேலஞ்ச் பண்றார் சுந்தர பாண்டியன் சேலஞ்ச் பண்றார் நீ என்ன வந்து வென்று காட்டு வென்று விடுகிறார் ஹி ஓன் த வார் சரிங்களா சுந்தர பாண்டியன் பிளண்டர் மால்வா அண்ட் சீஸ்டு சேடன் மங்கலம் சரிங்களா அதுக்கடுத்து என்னது ஓன் பண்ணிட்டா என்ன பண்ணிடுவோம் உள்ள போய் கொள்ளடிப்போம் இல்லையா பிளண்டர்டு சரிங்களா மால்வா பிளண்டர் பண்ணி சேதன் மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்தை தன்வசப்படுத்தி கொண்டு வருகிறார் அதுக்கப்புறம் ஹி டிஃபீட்டட் கடவா சீஃப் ஆஃப் கடலூர் கடவா சீஃப் ஆஃப் கடலூர் கடலூரை சேர்ந்த கடவா அரசரை தோற்கடித்து டிமாண்டட் ட்ரிபியூட் அவர்கிட்டையும் கப்பம் வாங்குகிறார் இவருக்கு கோரிஜென்சா அதாவது இவரது மகன்களே என்னது கோரிஜென்சா இருப்பாங்க கோரிஜென்சா என்னது அரசுல பங்கெடுத்து அவர்களும் அரசர்கள் போலவே பாதிக்கப்படுவார்கள் அரசருக்கு உதவியாக இருப்பார்கள் அவர் தான் 2 சகோதரர்கள் விக்ரமபாண்டியா அண்டு வீரபாண்டியா சரிங்களா விக்ரமபாண்டியன் அண்டு வீரபாண்டியன் சரி இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு இது பார்க்கணும் அது முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்த்து அதோட முடிச்சோம் சரிங்களா ஸோ ஓகே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து மாரவர்மன் குலசேகரன் சரிங்களா இந்த மாரவர்மன் குலசேகரன் அப்படின்றவர் துரோணை எப்போ கேப்சர் பண்ணுறாருன்னா 1268 சரிங்களா இவருடைய மகன்கள் வந்து கோரஜன்ஸாக இருக்கிறாங்க இவருடைய மகன்கள் வந்து ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் சரிங்களா 3 ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்றவரும் வீரபாண்டியன் அப்படின்ற 2 மகன்களை இவர் வச்சிருக்கிறார் சரிங்களா இந்த 2 மகன்கள்ல வீரபாண்டியன் அப்படின்றவர் ப்ரோவோக் ஆகிறார் சரிங்களா ரிபல் ஆகிறார் யாருக்கு எதிராக அப்படின்னா தன் தந்தைக்கு எதிராக ரிபல் ஆகிறாரு தன் தந்தைக்கு அடுத்து தான் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருக்கிறார் ஸோ ஹி ப்ரோவோக்டு அண்ட் கில் ஹிஸ் ஃபாதர் இவருடைய தந்தையாரை கொன்று விடுகிறார் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்று விட்டு அரியணை இறப்பாக்குறார் அந்த தருணத்துல இவர் வந்து சண்டை போடுறாரு பட் வீரபாண்டியன் அசண்டட் த த்ரோன் வீரபாண்டியன் இறுதியில் என்னது மன்னராக ஆகிறார் பின்னால சுந்தரபாண்டியன் ஓடினார் என்னன்னா ஏன்னா அவர் தானே எதிராளியா இருக்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு டெல்லிக்கு ஓடுறார் டெல்லியில வந்து அப்ப கில்ஜி அதுவும் குறிப்பாக கில்ஜியிலேயே மிகச்சிறந்தவரான அதாவது என்ன சொல்றது டெல்லி சுல்தானத்தில் மிக முக்கியமானவரான அலாவுதீன் கில்ஜி சந்திக்கிறார் அவரிடம் அடைக்கலம் போகிறார் சரிங்களா சுந்தரபாண்டியன் மென்ட் டெல்லி அண்டர் டேக் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அலாவுதீன் கில்ஜி அப்ப என்ன சொல்றாரு ஹி ஆஸ்க்டு டு இன்வேட் மதுரை மதுரையை வந்து நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க உள்ள போங்க அங்க வந்து என்ன பண்ணுங்க இன்வேட் பண்ணுங்க அங்க வந்து போர் தொடுங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதே நேரத்துலதான் மாலிகபூரும் கீழே வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இன்வேஷன் ஆஃப் மாலிகபூர் நடக்குது 1311 மாலிக் இன்வேட் மதுரை சரிங்களா மதுரையை இன்வேட் பண்றாரு பண்ணும்போது ஹி ஃபவுண்ட் சிட்டி எம்டி அது யாருமே இல்லாத ஒரு நிலை யாருமே இல்லாத நிலை மக்கள் இருப்பாங்க மற்றபடி இந்த எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையா இருக்குது சோல்ஜர்ஸ் இல்லை வீரபாண்டியனே என்ன பண்றாரு ஹி ஃபிளட் அவே வீரா ஃபிளட் அவே சரிங்களா வீரா ஃபிளட் அவே அவரே ஓடி போகிறார் சரிங்களா
அப்ப அமீர் குஷ்ரு சொல்றாரு, இந்த இவர் யாரு மாணிக்கபூர் வந்து கிட்டத்தட்ட 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மலைகள், சரிங்களா, 500 குன்றுகளாக டைமண்ட்ஸ், வைடூரியம், வைர வைரூரிய ஆபரணங்கள், எமரால்டு, ரூபி, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாரு கஃபூர் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே அவங்க வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு வளங்கள் பாண்டிய நாட்டுல இருந்தது, சரிங்களா, அந்த தருணத்துல, சரிங்களா, அப்படி இருக்குது. அதே போல மீனாட்சி அம்மன் டெம்பிள் வாஸ் ஆல்சோ லூட்டட், சரிங்களா, மீனாட்சி அம்மன் கோயிலுமே கொள்ளையடிக்கப்பட்டது, எனார்மஸ் வெல்த் எடுத்து செல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமீர் குஷ்ரு அவர்கள், சரிங்களா, அவர் எழுதும்போது, ஏன்னா அவர்கள் அங்க இருக்கிறவங்க, சரிங்களா, அவங்க எழுதுறாங்க கஃபூர் வந்து இவ்வளவு எடுத்துட்டு வந்தாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதே புட்ட கவர்னர் தான் மதுரையில ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க, அவர் தான் ஜலாலுதீன் ஆஷன் சா அப்படின்ற ஒரு ஆளுநரை நியமித்துட்டு வர்றாங்க, சரிங்களா, கில்ஜி வம்சத்தினர். அதுக்கு பிறகாக துக்ளக் வம்சம்னு ஒன்று வந்துடும் இல்லையா, அந்த தருணத்துலதான் என்ன ஆகுது, இவர்கள் எல்லாருமே ஃப்ரீ ஆகிறாங்க. 1336 1336னா யார் ஞாபகத்துக்கு வரணும், விஜயநகர பேரரசு. 1347 பாமினி பேரரசு உருவாகும். அதே போலதான் மதுரையும் தனது சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டு ஆஷன்ஸ் அவர்கள் லேட்டர் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் 1335 மதுரை சுல்தானேட் ஃபார்ம்டு, மதுரை சுல்தானியம் என்று உருவாகுது. இதற்கு பின்பாக நடந்தது உங்களுக்கு தெரியும், அதுக்கடுத்து விஜயநகர பேரரசு இருக்கும், அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வருவாங்க, திருமலை நாயக்கர் சான்றாக நிற்கிறது, திருமலை நாயக்கர் மகால் நிற்குது, அதற்கு பின்பாக மராத்தியர்கள் வருகிறாங்க. இப்படியாக மராத்தியர்களுக்கு பிறகு பிரிட்டிஷார் கையில் போயிருந்து அவ்வளோதான். இதுதான் வந்து மதுரையினுடைய ஹிஸ்டரி, புரிஞ்சா? ஸோ இப்படி நடக்குது. ஸோ அதோட முடிஞ்சிருது, அதாவது மதுரை சுல்தானியம் 311 முடிஞ்சு, புரியுதா, மதுரை அப்படின்றது பாண்டியர்கள் கையிலிருந்து நழுவிட்டது, சரிங்களா. அதற்கு பின்பாக 335 மதுரை சுல்தானியம்னே ஒன்ன அறிவிச்சு ஆண்டுகிட்டு வர்றாங்க, சரிங்களா. ராயல் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா பிரதம மந்திரி பிஎம் அப்படின்றவர் யாரு அப்படின்னா உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்படுறவர், உத்தர மந்திரி. இதுல மினிஸ்டர்ஸுக்கு பேரு மாணிக்க வாசகர், மாரன்கரி, குலசி ராயர் மாறன், மாணிக்க வாசகர், மாறன் கரி அப்படின்றது, சரிங்களா. ராயல் செக்ரட்டரியேட், சரிங்களா, அப்ப தமிழக அரசு பேரவை இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை அமைந்திருக்கிறது இல்லையா, அதான் செக்ரட்டரியேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ராயல் செக்ரட்டரியேட், சரிங்களா. இன்று எங்கே நடக்குது கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ல கேட்கலாம், கலைவாணர் அரங்கத்துல 14 தேதியிலிருந்து என்னது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது, தெரியும்ல. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியுமே தேர்வை 17-18 உரிமையியல் நீதிபதி சிவில் ஜட்ஜஸுக்கான போஸ்ட் போன்ட் எக்ஸாம்ஸ், சரிங்களா, அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க, சரிங்களா. ஸோ கூடிய விரைவில் தேர்வு வரப்போகுது. ஸோ அதனால இந்த தேர்வு வருமா வராதா அப்படின்ற கேள்விகளுக்கு இடம் இல்லைன்னு டிஎன்பிஎஸ்சி பலரும் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க, சொல்றது புரியுதா. அதற்கு பின்பாக எனக்கு தெரிந்து அக்டோபர் இறுதியில் குரூப் 1 தேர்வு அல்லது நவம்பர் முதல் இரண்டு வாரங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஏன்னா இது வந்து மெயின் தேர்வு அப்படின்றதுனால குறிப்பிட்ட நபர்கள், குறைந்த நபர்கள் தான் எழுதுவாங்க, அதனால ஈஸியாக அலோகேட் பண்ணுறாங்க. அக்டோபர் 4 யூபிஎஸ்சி தேர்வு நடக்குது, சரிங்களா, அகில இந்திய பணிகளுக்கான தேர்வு நடக்க போகுது. ஸோ அதனால அக்டோபர் 4, அதுக்கப்புறம் அக்டோபர் 17-18 டிஎன்பிஎஸ்சியினுடைய மெயின் தேர்வு ஒன்று இருக்குது, உரிமையில் நீதிபதிக்கான தேர்வு, அது போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு அதான் போஸ்ட்போன் ஆச்சு. அதற்கடுத்து இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குரூப் 1 நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அதனால் அந்த தேர்வு கண்டிப்பாக அக்டோபர் இறுதியிலேயோ கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளாக நடத்தப்படும். அதற்கு பின்பாக குரூப் 4 & VAO நோட்டிஃபிகேஷன் அல்லது குரூப் 2 & VAO நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா. அதை பற்றி பேசி ஆகணும், சரி, ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசிடுவோம் அப்படின்றது கண்டிதான். ஸோ அதனால் படிக்கிறதுல டைவர்ஷன் இருக்க வேணாம், கண்டிப்பாக தேர்வுகள் நடத்த போகிறார்கள். ஸோ அதனால் குரூப் 1 தேர்வு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதாவது என்னென்னா, நம்ம இது வந்து ஒரு தேர்வு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தேர்வு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து குரூப் 2 குரூப் 4 அப்படின்றது, குரூப் 4 இன்னும் சிலபஸ் வந்து நமக்கு சொல்லலை, அது சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துக்குவோம், சரிங்களா. என்னன்றது அவங்க இன்னும் டிசிஷன் மேக் பண்ணல, கண்டிப்பா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு இதுல வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. இன்னிலிருந்து டிஎன்பிஎஸ்சி ஓகே பரவாயில்ல, இனிமேல் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுல ஒரு கருத்து இருக்கு, சரிங்களா. ஸோ அதனால எப்பயுமே டிவைட் ஆகாதீங்க, யார் சொல்றதையும் நம்பாதீங்க. யூடியூப்ல நிறைய பேர் என்ன வேணாலும் போடலாம், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம அப்படி போடுறோமா அப்படிலாம் நம்ம போட மாட்டோம்.
எந்த ஒரு செய்தினாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட மட்டும் தான் பேசுவோமே தவிர்த்து மற்றபடி வெளியே இந்த யூடியூப்ல நம்ம இந்த தேர்வு வந்து விட்டது இது சாத்தியமா அப்படி இப்படின்லாம் நம்ம போறது கிடையாது சரிங்களா. பப்ளிசிட்டிக்காகவும் அவங்க வியூஸ்க்காகவும் அவங்க காசுக்காகவும் அதை பண்றாங்க. ஸோ நம்ம அப்படி பண்றது இல்லை. ஸோ அதை பார்த்துங்க சரிங்களா. ரைட். ஸோ ராயல் செக்ரட்டரியேட் சரிங்களா, அதான் அதை நான் சொன்னிருக்கேன். கலைவாணர் ரங்கத்தில் நடக்குது, 14ஆம் தேதி தொடங்கி நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு சரியா. எழுத்து மண்டபம் சரிங்களா அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா. இப்போ செஞ்ச ஆர்ஜு கோட்டையே நம்ம சட்டமன்றம் சொல்லலாம். அது மாதிரி ராயல் செக்ரட்டரியேட் என்ன சொல்லுவாங்க, எழுத்து மண்டபம் என்று அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் அட்டண்டன்ஸ் டு கிங், அவருக்கு பேர் என்னது, ஆக பரிவரா. அதுக்கப்புறம் முதலிக்கள், ரெண்டு பேர் இருக்கு முதலிக்கள், முதல்ல நிற்கிறாங்க அட்டண்டன்ஸா சரிங்களா. அட்டண்டன்ஸ் டு கிங் சரிங்களா, பர்சனல் அட்டண்டன்ஸ் டு கிங். ஸோ அதனால முதலிக்கள். அதுக்கப்புறம் ஆக பரிவரா அப்படின்ற பேரும் அவர்களுக்கு இருக்கு சரிங்களா. அதுக்கு அடுத்து வாங்க. அதுக்கடுத்து கிங் வந்து ஒரு ராயல் ஆர்டர், அதாவது இந்த படத்துல பாகுபலி படத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லையா, பேர் என்ன பேர், நல்ல பேராச்சு, ரம்யா கிருஷ்ணா அந்த அம்மா. அந்த அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, என் கட்டளையே இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாஸ்திரம் சொல்ற மாதிரி இவர் விடக்கூடிய ஓரளா விடக்கூடிய கட்டளைகள் கூட அந்த அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அதுவே சாஸ்திரம் எழுதப்படுது. அது மாதிரிதான் இவர் கொடுக்கக்கூடிய கிங்கு கொடுக்கக்கூடிய ஓரல் ஆர்டர்ஸ் எல்லாமே டாக்குமெண்டட் அஸ் திருமந்திர ஓலை, திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லி அதை சேகரிச்சு வைக்கிறாங்க. தே டாக்குமெண்டட் தட் சரிங்களா, அதான் சாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அடுத்து டைட்டில்ஸ் ஆஃப் மிலிட்டரி கமாண்டர்ஸ், மிலிட்டரி கமாண்டர்ஸ்க்கான டைட்டில்ஸ் இது அவ்வளோ முக்கியம் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பள்ளி வேளர் அப்படின்றது பாண்டியர்களுக்கு கொடுக்குற, மிலிட்டரி கமாண்டர்ஸ் கொடுக்குற பட்டம். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்டநாயகா, மகா தண்டநாயகா அப்படின்ற பெயர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பெயர்கள் இருக்குது. பராந்தகன் பள்ளிவேலன் கேட்கலாம், பராந்தகன் பள்ளிவேலன் எந்த ஆட்சி, யாருடைய ஆட்சி காலத்தில் கமாண்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்களாக இருக்கிறதுன்னு கேட்கலாம். தென்னவன் தமிழ்வேல், தென்னவன் தமிழ்வேல், மாறன் ஆதித்தன், மாறன் ஆதித்தன். சுத்தமான தமிழ் பெயர்களை கொண்டிருக்கிறாங்க சரிங்களா. சுத்தமான, அதாவது என்ன சொல்றது, எப்படிப்பட்ட ஒரு தமிழ் வார்த்தைகளை கொண்டிருக்கிறாங்க பாருங்க சரிங்களா. அடுத்து பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ், இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, தமிழ் பேரை தாண்டி பல பேர்களை வைத்துட்டு இருக்கிறோம். தமிழ் பெயர்கள் இருக்கு, நல்ல பெயர்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி பெயர்கள்லாம் வைக்கிறது பாருங்க சரிங்களா. ரைட். அடுத்து பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பாண்டி மண்டலம் சரிங்களா, மண்டலங்களாக முதல்ல பிரிக்கிறாங்க. எம்பையர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு மண்டலம்ஸ், அதாவது மாகாணங்கள், மாநிலங்கள். எப்படிலாம் இருக்கு, இந்தியா அப்படின்ற ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு கீழே என்ன இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. சொல்றது புரியுதா, அதைத்தான் மாகாணங்கள், இவங்க மண்டலம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வளநாடு சரிங்களா, மாநிலங்களுக்குள்ள என்ன பிரிக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட்னு பிரிக்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதுக்கடுத்து நாடூஸ் அண்டு குற்றம் குரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடூர் குற்றம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள என்ன இருக்கும், கிராமங்கள் இருக்கும் இல்லையா, இல்ல மாநகராட்சிகள் நகராட்சிகள் பிரிக்கப்படுது இல்லையா, அந்த மாதிரி பண்றாங்க சரிங்களா. அடுத்து லேண்ட் டொனேஷன்ஸ் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சாலபோகம் அப்படின்றது பிராமின்ஸுக்கு, இது நல்லா யாத்திரிச்சுங்க, நிறைய ஆட்சியில சாலபோகம்னா பிராமின்க்கு கொடுக்கக்கூடிய கொடைகளா இருக்கு. அதுக்கடுத்து தத்தர்கனி, தத்தர்கனி அப்படின்றது தத்தர்கனி அப்படின்றது அயன் ஸ்மித், தட்டுவாங்க இல்லையா, ஸோ அதான் தத்தர்கனி அப்படின்றது அயன் ஸ்மித் கொடுக்கறது, அதாவது அயன் ஸ்மித் தெரியும் இல்லையா, இரும்பு அடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதுதான் சரிங்களா. அடுத்து தச்சர் மானியம், தச்சர்னா தெரியும் இல்லையா, தச்சர்னா யாரு, கார்பெண்டர் சரிங்களா, தச்சர்னா கார்பெண்டர்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய. அதுக்கடுத்து பட்ட விருத்தி அப்படின்னா, பட்ட விருத்தி அப்படின்னா டீச்சிங் பிராமின்ஸ், அதாவது கோயில் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, டீச்சிங் பிராமின்ஸ்னா அந்த காலத்துல வந்து இந்த இதுதான், இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறது சரிங்களா. குருகுலம், அதான் சரியான வார்த்தை, குருகுலம் அப்படின்ற இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல அது அதுல டீச் பண்ணக்கூடிய ஐய பிராமின்களுக்கு வந்து என்னது, பட்ட விருத்தி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது, அதான் மானூர் இன்ஸ்கிரிப்ஷன், மானூர் கல்வெட்டு, அதாவது என்னது, கிராம நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அது கண்டெடுக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது, 800 சேர்ந்தது, கிபி 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது சரிங்களா. அடுத்து பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா மங்களம் அப்படின்னு அழைக்கிறாங்க, மங்களம். இன்னைக்கு நீங்க பிராமின்ஸ் இருக்கக்கூடிய என்ன ஏரியாவை என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அக்ரஹாரம் சொல்லுவாங்க இல்லையா, பிராமின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்ப இருந்தது வந்து மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்னு அழைத்திருக்கிறாங்க சரியா. அடுத்து பிராமின்க்கு வழங்கப்பட்ட டைட்டில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரம்மதி ராஜன், பிரம்மதி ராஜன், பிரம்ம ராய் ராயன் சரிங்களா, பிரம்மராயன் அப்படின்ற பட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ட்ரேடுக்கு வர்றாங்க, ட்ரேடுல வந்து அரபு செட்டில்மெண்ட்ஸ் வந்து
கில்ஜி இன்வேஷனுக்கு முன்னாடியே இங்க முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா என்னது இதை சொல்றாங்க. அதுக்கு முன்னாகவே அரேபியர்கள் இங்க வந்திருக்கிறாங்க வாணிகம் செய்வதற்கு, அப்படி வந்திருக்கிறாங்க கில்ஜிகள் வருவதற்கு முன்னாடியே. கில்ஜிகள்லாம் மாலிகப்பூர் இன்வைட் பண்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் வந்தார்களா? இல்ல, இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் அரேபியர்களாக உள்ள வந்திருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க சரிங்களா. அப்ப பாருங்க, சரிங்களா, காயல்ல சரிங்களா, காயல் பட்டினத்துல ஏஜென்சி ஃபார் ஹார்சஸ், அதாவது குதிரைகள் விற்பனையகம் இருந்திருக்குது. அதற்கு தலைமை, அதற்கு அதை வைத்திருந்தவர் யாருன்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்றவரு இந்த இதை வந்து குதிரைகள் வந்து விற்பனை, குதிரை விற்பனையாளராக அதற்கு ஒரு கடை, அதற்கு ஒரு கடைன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஏஜென்சி நடத்திட்டு வந்திருக்கிறார் சரியா. ஹார்ஸ் ட்ரேட் ரெக்கார்டட் பை வாசப், வாசப் அப்படின்றவர் தான் இந்த ஹார்ஸ் ட்ரேடை வந்து என்ன பண்றது குறித்து வைத்துக் கொள்பவர் சரிங்களா. அவர் பேர் வாசப். 10,000 ஹார்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களா காயலுக்கும் அண்ட் அதர் பார்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 10,000 குதிரைகளை வந்து காயல் பட்டினத்திலையும் அதர் பார்ட்ஸில், இவர்களுடைய அதர் பார்ட்ஸ்லையுமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா. அதில் 1,400 குதிரைகள் வந்து சுத்தமாக ஜமாலுதீன் மட்டுமே விற்பனை செய்திருக்கிறார், அவரது பிரிவில் இருந்து மட்டுமே, ஜமாலுதீனுடைய ஓன் பிரீடு சரிங்களா, அவருடைய பிரீட்ல இருந்து மட்டுமே, அவர் அவர் விற்பனை செய்தது மட்டுமே 1,400 குதிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, பட் இவர் மட்டுமே 10,000 குதிரைகள், 1,400 குதிரைகளை வித்திருக்கிறார். அவரும் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்திருக்கிறார் சரிங்களா. அப்போ ஒரு ஹார்ஸ் எவ்வளோ அப்படின்னா, ஒரு குதிரை 220 தினார்களாக இருக்கிறது. தினார்னா ஒன்றும் இல்லைங்க, கோல்டு காயின்ஸ், தினார் வாஸ் கோல்டு காயின்ஸ், செவப்பு ரெட் கோல்டு காயின்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அதான் 220 தினார் ஒரு குதிரையின் மதிப்பு, 220 தினார். ட்ரேடர்ஸுடைய பெயர்கள், ட்ரேடர்ஸுக்கு வந்து பேர் இருக்கும் இல்லையா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மணி கிராமத்தார் 500 அந்த மாதிரி. இங்கே வந்து என்னன்னா நிக்கமாட்டோர் சரிங்களா, நிக்கமாட்டோர் நானாதேசி, நானாதேசி நிக்கமாட்டோர் நானாதேசி, திசை 1,500, திசை 1,500, மணி கிராமத்தார் பட்டினன் விஷயத்தார், பட்டினன் விஷயத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டார். இந்த ட்ரேடு குரூப்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கொடும்பலூர்லையும் பெரிய குளத்துலையும் இருந்திருக்கிறாங்க. இந்த குரூப்ஸ் ஒன்றாக கூடி வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேனியில் உள்ள பெரிய குளம் அண்டு கொடும்பலூர் அப்படின்ற இடங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. ஹார்ஸ் ட்ரேடர்ஸுக்கான பேர் வந்து குதிரை செட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க, குதிரை செட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க ஹார்ஸ் ட்ரேடர்ஸ். பிஸியஸ்ட் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது காயல் பட்டினம் தான் இது பிஸியஸ்ட் போர்ட். எங்க இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய காயல் அப்படின்றதான் அவங்களுக்கு என்ன அது இருந்திருக்கு சரிங்களா. அடுத்து கோல்டு காயின்ஸ் வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க பாருங்க, காசுன்னு சொல்லியிருக்காங்க, பழங்காசு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, கணம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, களஞ்சு சரிங்களா, காசு கணம் களஞ்சு பழங்காசு, அதுக்கப்புறம் என்னது அந்தருணர் அந்தரு அந்துணர் பழங்காசு சரிங்களா, அன்றனுர அன்றுனார் பழங்காசு, அன்றுனர் பழங்காசு அப்படின்ற பேர் வந்துருக்கு. இவர்கள் வழிபட்ட தெய்வங்கள் யாரு, இந்த ட்ரேடர்ஸ் வழிபட்ட தெய்வங்களுக்கு பேர் என்னதுன்னா சொக்க நாயகி அம்மன், அப்புறம் 1,500 சரிங்களா, 1,500 சொக்கநாயகி அம்மன் அப்படின்ற இரண்டு தெய்வங்களை வந்து இந்த ட்ரேடர்ஸ் குரூப்ஸ் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ட்ரேட் ஃபேர்ஸ் நடத்திருக்கிறாங்க சரிங்களா, பொருட்காட்சி, நம்ம அரசு பொருட்காட்சியெல்லாம் நடத்தும் இல்லையா, பொருட்காட்சி அதான் ட்ரேட் ஃபேர்ஸ்ன்னு சொல்றது. அதற்கு பேர் வந்து தவளம் அப்படின்ற பெயர் வந்துருக்குது. தவளம் அப்படின்னா என்னது, பொருட்காட்சி, ட்ரேட் ஃபேர்ஸ் அப்படின்னு. இந்த ட்ரேடர்ஸ் வாழ்ந்த ஏரியாவுடைய பேர் வந்து தெரு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது, தெரு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது ட்ரேடர்ஸ் வாழ்ந்த ஏரியா பேர் சரிங்களா. அடுத்து இரிகேஷன், இரிகேஷன் படி பார்க்கும்போது என்னன்னா சேடன் மாறன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வைகை, வைகையில சேடன் மாறன் அப்படின்றவருடைய ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்குது, ஊண்டப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லுதா, அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அவர் இன்ஸ்டால் பண்ண ஸ்லூஸ் அதை பத்தி பேசுது. ஸ்லூஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்த்துருப்பீங்க இல்லையா சில இடங்கள்ல பெரிய அணைகள்ல வந்து நம்ம மதகுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி சிறிய ஓடை இருக்கும், அந்த ஓடையை திறந்து விடுறதுக்கு ஒரு அணை கதவு மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க இருக்கும், பார்த்துருப்பீங்க சரியா, ஞாபகம் நினைக்கிறேன். அதை வந்து அப்படி திறந்து விடுவாங்க, அதுதான் என்னது ஸ்லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு இதா இருக்கும்,
ரெண்டு அந்த புத்தகத்திலேயே அந்த இதில் காமிச்சிருப்பாங்க, ரெண்டு கல் மாதிரி நட்டுருப்பாங்க, அதில் அந்த இது இருந்திருக்கும். பட் அது இப்போ இருக்காது சரிங்களா. பட் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணது இவர் அப்படின்னு சொல்லி சேடன் மாறனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது சரிங்களா. ஸ்லூஸ் இன்ஸ்டால் பண்ணது யாரு, அந்த அந்த மதம் இன்ஸ்டால் பண்ணது யாரு, சேடன் மாறன். அவரை பற்றின அந்த கல்வெட்டு அவரை பற்றி பேசு சரியா. அதே போல ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குளம் சரிங்களா, ஒரு குளம் இன்றளவும் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இன்றளவுமே என்னது புழக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் கட்டம் டேங்க் பில்டிங் அண்ட் ரிப்பேர் ஒர்க்ஸ் யார் பாக்குறாங்க அப்படின்னா, இருப்பை குடி கிழவன் அப்படின்ற குரூப்ஸ் தான் பாக்குறாங்க. இருப்பை குடி கிழவன் அவர் பேர் வந்து, அவங்க பேர் வந்து அவருன்னு சொல்ல முடியாது, அவங்க தான் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் குரூப். ஏன்னா ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பார்க்குவாருன்னு சொல்ல முடியாதுல. ஸோ அந்த அணைகள் இந்த இதை கட்டுவது சரிங்களா, அந்த குளங்கள் ஏரிகளை கட்டுவதும் சரி, அதை ரிப்பேர் பண்ணுறதும் சரி, இருப்பை குடி கிழவன் அப்படின்ற குரூப் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து இந்த லேண்ட் ஓனிங் குரூப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது நில உடைமையாளர்களை என்னவென்று அழைக்கிறார்கள் என்றால், பூமி புத்திரர்கள் அல்லது நாட்டு மக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூமி புத்திரர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லது ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நாட்டு மக்கள் அப்படின்றது இந்த லேண்ட் ஓனிங் குரூப்ஸ். அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக வைத்திருப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய பேர் நாட்டு மக்கள் அல்லது பூமி புத்திரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் சரியா. அடுத்து வாங்க, எஜுகேஷனல் சென்டர்ஸ் அப்படின்றது கடிகை அப்படின்னு சொல்றாங்க, சாலை அப்படின்னு சொல்றாங்க, வித்யாஸ்தனம் அப்படின்னு சொல்றாங்க. வித்யாஸ்தனம், கடிகை, சாலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதுல லிட்டரரி டெக்ஸ்ட் என்னென்ன யுக காலத்துல இருந்திருக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம் சரிங்களா, திருமந்திரம், திருக்கோவை சரிங்களா. அந்த அஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருந்திருக்குது அப்படின்னு தெரியுது சரிங்களா. பட் இது ஏன் ஒரே ஒரு சின்ன பார்ட் இருக்கு, அதை பார்த்தோம் சரிங்களா. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ அடுத்து இவர்களுடைய ரிலீஜியன் சரிங்களா, மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா. ரிலீஜியன் படி பார்க்கும்போது இனிஷியலி இவர்கள் வந்து ஜெயின் சார்ந்திருக்கிறாங்க. நான் சொல்லிக்கலாம், அரிகேசரி மாதவர்மன் அல்லது அலெக்ஸ் கூன் பாண்டியன் அவர்கள் திருஞான சம்பந்தரால் என்ன பண்ணியிருக்கிறார், திருஞான சம்பந்தரால் சைவ மதத்திற்கு திரும்பி இருக்கிறார் சரிங்களா. அப்போ அதுல இருந்து, ஸோ அதற்கு முன்பாக அவர்கள் சமணர்களாக இருந்திருக்கிறாங்க, அதற்கு பின்பாக திருஞான சம்பந்தர் காலத்தில் என்னது சைவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் விமானம் ஆஃப் ஸ்ரீரங்கம் அண்டு சிதம்பரம் டெம்பிள்ஸ் கவர்டு வித் கோல்டன் லீவ்ஸ் சரிங்களா. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம் கோயிலையும் சிதம்பரத்தில் உள்ள கோயில்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோல்டன் ரூஃப் அதாவது கோல்டன் லீவ்ஸால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க கோல்டன் ரூஃப் தான் கிட்டத்தட்ட சரிங்களா. எப்படி முதலாம் பராந்தகன் பண்ணாரோ அதே போல இவர்களும் செய்திருக்கிறார்கள். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அனாயின்ட் இன் ஸ்ரீரங்கம் டெம்பிள் சரிங்களா. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் என்னது இவர் குலோத்துங்கன் ஒன்னால என்ன பண்றாரு, ஆட்சியே பிடிக்கிறார் 1190. அப்ப என்னன்னா இவர் பதவியேற்றுக்கிறது ஸ்ரீரங்கம் கோயில தான் பதவியேற்றுக்கிறார் சரிங்களா. அங்கதான் என்னது இவர்களுக்கு முடிசூடப்படுகிறது, முடிசூட்டல் விழா நடக்குது. ஸோ அதன் காரணமாக, அதன் நினைவாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இவர் ஒரு விஷ்ணு ஐடல் சரிங்களா, விஷ்ணு சிலையை கொடுக்கிறார் சரிங்களா. டொனேட்டட் அண்ட் ஐடல் ஆஃப் விஷ்ணு அதை கொடுத்துருக்கிறார். வேள்விக்குடி செப்பேடுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன்ட் மெனி ரிச்சுவல்ஸ், ரிச்சுவல்ஸ் பற்றி பேசுது. இவர்கள் செய்த ரிச்சுவல்ஸ் அதாவது என்னது அந்த நம்பிக்கைகள் பற்றி பேசுது. அதில் இவர்கள் யாகங்களை நம்பி யாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதில் அஸ்வமேத யாகா சரிங்களா, ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்ய கர்ப்ப யாகா, அதுக்கப்புறம் என்னது வாஜ்பேயே யாகா அப்படின்றது, இதை இந்த யாகங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது சொல்லுது வேள்விக்குடி செப்பேடுகள் சொல்லுது சரிங்களா. அதே போல் டெம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெம்பிள்ஸ், ஸ்பிரிச்சுவல் டெம்பிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது கல்லறை கோவில்கள். ஒரு கல்லறை, நம்மளே முன்னோர்களை எப்படி வழிபடுறோம், சாமியாக தான் நான் வழிபடுறோம் அந்த மாதிரி. அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் இருந்தேன்னா கல்லறை கோவில்களை எழுப்பியிருக்கிறாங்க. ராக்கெட் டெம்பிள்ஸ் சரிங்களா, குடைவரை கோயில்கள், இந்த சித்தன்னவாசல் இந்த மாதிரி ஏரியாவில் குடைவரை கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், மீனாட்சியம்மன் கோயில், இதெல்லாம் என்னது ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், கட்டட கோயில்களாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பெலுக்கரல் டெம்பிள்ஸ் வந்து என்னதுன்னா சுந்தர பாண்டீஸ்வரம் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு காண கிடைக்குது. சுந்தர பாண்டீஸ்வரத்தில் இந்த கல்லறை கோயில்கள் காண கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மிடிவல் அண்ட் லேட்டர் பாண்டியஸ் சரிங்களா, இந்த மிடிவல் அண்ட் லேட்டர் பாண்டியஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, எந்த கோயில்களையும் கட்டவில்லை. சோழர்கள்ல பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க, பல்லவர்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களாக நம்ம நான்கு காலங்களை பார்ப்போம். இவர்கள் வந்து மிடிவல் அதாவது இடைக்காலத்தில் வந்தவரும் சரி, பின்னாளில் வந்த பாண்டியர்களும் சரி, கோயில்கள் கட்டலை. அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க,
இருக்கின்ற கோயில்களையே நம்ம நினைக்கிறாங்க அடுத்தடுத்து புனரமைத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கிறாங்க, அதை விரிவடை செய்திருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் கோயிலுமே அப்படித்தான், அது வந்து என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டிக்கிட்டே தான் போயிருக்கிறாங்க. ஒரே ஆளே மொத்த கோயிலையும் கட்டி விடவில்லை, அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன், அடுத்த கோபுரம் அடுத்த வாயு கதவு, அடுத்த மண்டபம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஈவன் கடைசி திருமல நாயக்கர் வரைக்குமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிருக்கிறதா தெரியவரும் சரிங்களா. ரைட், அடுத்து ஸோ எல்லாமே டெம்பிள்ஸ் கோபுராஸ் அண்டு மண்டபாஸ் கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்லார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெயிண்டிங்ஸை பொறுத்த அளவுக்கு பவுண்டின் சித்தன்னவாசல் அரிட்டாப்பட்டி அண்டு திருமலைபுரம் இந்த மூன்று இடங்கள்ல காண கிடைக்குது. இவர்களுடைய பெயிண்டிங் நம்ம பார்க்கணும்னா சித்தன்னவாசல், திருமலைபுரம் அண்டு அரிட்டாப்பட்டி அப்படின்ற இந்த ஏரியாஸ்ல காண கிடைக்குது. ஸ்ரீவாரா ஸ்ரீவல்லபன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஹீ ரெனவேட்டட் சித்தன்னவாசல் டெம்பிள். சித்தன்னவாசல் டெம்பிளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹீ ரெனவேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த டெம்பிள் யாரால கட்டப்பட்டது அப்படின்னா, இளம் கௌதமர் அப்படின்றவரால கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் பை இளம் கௌதமர், இட் வாஸ் ரெனோவேட்டட் பை ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதோட பாண்டியாஸ் முடியுது, யூனிட் ஃபோரும் இட் வாஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா, முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா. ஐயனம் இந்திய தேசிய மறுமலர்ச்சி சரிங்களா, ஐயனம் இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா, அதே மாதிரி ஐஎன்சி காந்தி நேரா சரிங்களா, இவர் வரிசையாக போவோம் சரிங்களா. அதற்கு அடுத்து நம்ம யூனிட் 8 வருவோம். அதில் வந்து என்னென்னா டேரெக்டாக போவோம் அப்படின்னா யூனிட் 8ல தமிழில் ஹேண்டில் பண்ண மாட்டேன், அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஹிஸ்ட்ரியை மட்டும் நான் ஹேண்டில் பண்ணுவேன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதாவது யூனிட் 7ன்றது வேர்ல்டு இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்டங்கள், விடுதலை இயக்கங்கள், பிரிட்டிஷ் எதிர்த்தல், அதே போல் இங்கேயும் விடுதலை போராட்டங்கள், விடுதலை இயக்கங்கள், விடுதலை இயக்கத்தில் செயல்பட்ட செயல் வீரர்கள் சரிங்களா, அதே போல் ஆங்கிலேயர்களை எதிர்த்த விஷயங்கள் இங்கேயும் நடந்தது, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதோட அதுவும் முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ, படிங்க, புக் எடுத்து படிங்க, டெஸ்ட்டு தயவு செய்து எழுதுங்க. டெஸ்ட்டே எழுதுறது கிடையாது, அதனால தான் நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் நேற்று வந்து என்னென்னா உங்களுக்கு டெஸ்ட்டை மட்டும் கொடுத்துருக்குறோம், டெஸ்ட்டு வந்து யாரும் எழுதுவது இல்லை, சரியாக எழுதுறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் தான் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று உங்களுக்கு நம்ம கரெக்டாக நாங்கள் நடந்துக்கிறோம், அதே போல் நீங்களும் நடந்துக்கணும், எந்த ஒரு தொய்வு இல்லாமல் டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதே உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் சரிங்களா. அதில் என்ன தப்பு விட்டுருக்குறோம், ஏன் அந்த இடத்துல தப்பு விட்டுருக்குறோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம அதை சரியாக படிக்கலையா, எந்த கேள்வியில் தப்பு, அப்போ புக்கு எடுத்து பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். அதுக்கு நேரத்தை செலவிடணும், நேரத்தை செலவிடாமல் டிஎன்பிஎஸ்சி உங்கள் மடிக்கு வராது சரிங்களா. ஒரு ஒரு வேலை வந்து தன் மடியில் வந்து விழுகிறதுன்றது அதுவாக வந்து நம்ம மடியில் விழுகாது. தயவு செய்து நீங்கள் படித்தா மட்டும்தான் அது உங்கள் கைக்கு கிடைக்கும் சரிங்களா. படித்து செல்ஃப் அசஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தேர்வு, அந்த தேர்வே எழுதணும். ஏன்னா தேர்வு தான் வைக்கிறேன், நீ படிக்கிறத வச்சு நீங்கள் இவ்வளோ படிச்சிட்டீங்கன்னு சொல்லி யாருமே உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, தேர்வில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் என்னது வேலை கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து தயவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்வை எழுதி பாருங்கள். தேர்வு எழுதாதவர்கள் ஒரு நாளும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் வேலை வாங்கியதாக சரித்திரமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. தேர்வு எழுதும் சரிங்களா. ஸோ தயவுசெய்து தேர்வு எழுதுங்க சரிங்களா. தேங்க்யூ.